மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களில் படிப்படியாக மழை குறையும் என வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். புயல் பாதித்த 100 கிராமங்களுக்கு இதுவரை 1 அதிகாரி கூட செல்லவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சிறுபான்மையினரின் வாழ்வாதாரத்தை அழிக்கவே ஆட்டிறைச்சி விவகாரத்தில் சதி நடந்திருப்பதாக இறைச்சி வணிகர் சங்கம் புகார். நிவாரணம் தேடிய 4 பெண்கள் விபத்தில் உயிரிழந்ததற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கார்த்திகை திருநாளை முன்னிட்டு சுவாமிமலை முருகன் கோவில் தேரோட்டம், திரளான பக்தர்கள் வழிபாடு. தெலங்கானாவில் கொருட்லா தொகுதியில் காலனை கொடுத்து ஓட்டு கேட்ட வேட்பாளர். பெரியகுளம் அருகே 8 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் அல்லல் படும் கிராம மக்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் படைப்புழுவால் பாதிக்கப்பட்ட பயிர்களுடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அரியலூர் அருகே மணல் கடத்திய 3 பேர் கைது, 2 சரக்குந்துகளையும் பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை. பாகிஸ்தானின் 2 வெவ்வேறு பகுதிகளில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 25 பேர் உயிரிழப்பு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.